வணக்கம். இனி நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரெய்லரோட அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. நேத்து வந்து ஒரு வழியா வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு கிளிப் ரிலீஸ் பண்ணி இனிமே நம்ம ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது அப்படிலாம் கேப்ஷன் கொடுத்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 2 6 நீங்க வந்து ட்ரெய்லரை பாத்துக்கங்க, நாங்க வந்து அப்டேட் கொடுத்துட்டோம், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நேத்து வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாளா கோமா இருந்தாங்க, இப்ப வந்து கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். இந்த அப்டேட் ரிலீஸ் ஆனா அடுத்த நிமிஷமே வந்து முதுகில் குத்திய நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு. ஏன் அப்படி வந்து ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக இருந்த அந்த கிளிப்ல இருக்க தளபதியை பார்த்துட்டு, இது என்னடா படம், காமெடி கிமெடி ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தளபதி ரசிகர்களும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி ஒரு மாதிரி இதாயிடுச்சு. அது பார்த்தா ஏதோ ஜெட்டு ஓட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் பார்த்தா அது என்னமோ வந்து இந்த ஒருக்கல்லூர் கனல வந்து சந்தானம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு முழிப்பாரு அந்த மாதிரி இருக்குது. என்னமோ காமெடி பண்ணி வச்சிருக்கிறாரு போச்சுரா. படம் வந்து இந்த விவேக மனம் மாதிரி சர்வைவா அந்த பாட்டு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி சாவடிக்க போறாரு, இப்படிலாம் இருந்தால் எவன்டா படத்தை பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒரு கோபம் வந்துருச்சு. அதை பார்க்கும்போது காமெடியா இருக்குது. ஒரு நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர்ல அந்த கவர் போட்டோ வந்து மாத்தல, டாக்டர் படமே தான் வச்சிருக்காரு, இன்னும் பீஸ்ட் படத்தை மாத்தல. அப்ப வந்து பீஸ்ட் படத்தை மேல அவருக்கு நம்பிக்கை இல்லையா என்னன்னு தெரியல, ஏதோ படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்றாங்கிற மாதிரி ரிலீஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அந்த ட்ரெய்லர் வந்தாதான் இது எப்படியா மற்ற படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.